friends, welcome back to my channel. We are going to see an interesting concept. Now, it is lunch time. So, lunch time in the evening, I will make a vlog. Let's go to the video. First, I will eat a good lunch. Because I am doing rational. Last week, I will eat a good meal. So, I thought I will prepare a good meal. Biryani பண்ண போறேன் vegetable biryani because chicken வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அது வச்சு கண்டிப்பா பிரியாணி பண்ண முடியாது அதுக்கு அப்புறம் mint and coriander யூஸ் பண்ணி ஒரு chicken grill chicken மாதிரி பண்ண போறேன் அதுக்கு அப்புறம் eggs யூஸ் பண்ணி ஒரு egg masala பண்ண போறேன் இதெல்லாம்மே ஒரு half an hour to 45 minutes குள்ள முடிக்கலாம் அப்படினு யோசிச்சிருக்கேன் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் so இவ்ளோ தான் என்கிட்ட things இருக்கு பாத்தீங்கனா curd வந்து பாத்தீங்கனா இவ்ளோ தான் இருக்கு அதுக்கு அப்புறம் chicken வந்து ஒரே ஒரு பீஸ் ஆஃப் chicken breast தான் இருக்கு பாருங்க சோ இத வச்சு நம்ம என்ன எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் first வந்து நான் eggs எல்லாம் boil பண்றதுக்கு தண்ணி வந்து வைக்க போறேன் சோ இது ஒரு 10 minutes நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதல egg போட்டு ஒரு 10 minutes அவ்வளவுதான் egg வந்து boil ஆயிடும் இப்போ அடுத்து வந்து நான் rice எடுத்து அதெல்லாம் wash பண்ணி வைக்க போறேன் நான் இன்னைக்கு வந்து 1 and 1/2 glasses of seeragasamba rice எடுத்துக்கேன் I think ரெண்டு பேர் வந்து என்கிட்ட பிரியாணி ரெசிபி போடு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுல ஒருத்தர் வந்து ஸ்பெசிஃபிக்கா இன்ஸ்டாகிராம்ல வந்து சீரகசம்பா யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க பட் ஐ அம் சோ சாரி சிக்கனனால வாங்க முடியல சோ அதனால இன்னைக்கு நான் வெஜிடபிள் பிரியாணி பண்றேன் சோ இதே process தான் வெஜிடபிள்ஸ்க்கு பதிலா நம்ம சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 15 minutes அத நல்லா வந்து வதக்கி வேக வைக்கணும் சரி நான் இப்போ வந்து இந்த ரைஸ் வந்து wash பண்ணிட்டு ஒரு 15 to 20 minutes ஊற வைக்க போறேன் அதுக்குள்ள நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி chicken marinate பண்ணிடலாம் எல்லாம் ஈஸியா இருக்கும் இப்போ நான் ரைஸ் வந்து wash பண்ணி ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா நம்ம கிரியேட் பண்ணனும் சேம் மசாலா தான் நான் chicken க்கு யூஸ் பண்ண போறேன் இந்த சீரகசம்பா ரைஸ் ஐ மீன் பிரியாணி பாத்தீங்கனா ஒரு மாதிரி greenish கலர்ல இருக்கும் அது ஏன் என்ன காரணம் அப்படி பாத்தீங்கனா அதுல வந்து இந்த மாதிரி புதினா and கொத்தமல்லி வந்து பேஸ்டா அரைச்சு அத யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் சோ அந்த பேஸ்டா நம்ம இப்ப ரெடி பண்ண போறோம் என்கிட்ட இவ்ளோ தான் இருக்கு கொத்தமல்லி சோ இதுல இருக்கிற நல்ல திக்கான காம்பெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் இதுல பவுல்ல வச்சுக்கலாம் நான் வாஷ் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் புதினா இவ்ளோ தான் இருக்கு சோ இந்த புதினா and கொத்தமல்லி நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா எக்க்க்கு நம்ம வச்ச தண்ணி பயங்கரமா கொதிக்குது இப்போ எக் ஆட் பண்ணிரலாம் சோ எக் எப்பவுமே டபால்ல போட கூடாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டி வச்சு போடிங்கனா உடையாம இருக்கும் இல்லனா அது பாத்திரத்துல பட்டு உடைஞ்சிரும் சோ இன்னைக்கு நான் 4 எக் எடுத்துக்கேன் ஓகே நம்ம மசாலா அரைக்கிற process வந்து கண்டினியூ பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த கொரியன்டர் இந்த மாதிரி சும்மா கையால ரஃப்பா இது பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் கொத்தமல்லி சாரி புதினா புதினா எல்லாம் போட்டுக்கலாம் இல்ல காரத்துக்கு வந்து நான் கொஞ்சம் கிரீன் chilies அதாவது பச்சை மிளகாய் யூஸ் பண்றேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு இவ்ளோ யூஸ் பண்றேன் ஒரு 5 மிளகாய் யூஸ் பண்றேன் அதுக்கு அப்புறம் இதல வந்து ஜிஞ்சர் அண்ட் garlic-ம் சேர்த்து நீங்க வந்து அரைச்சிடலாம் நான் இவ்ளோ பீசஸ் இவ்ளோ ஒரு பெரிய பீஸ் ஜிஞ்சர் எடுத்துக்கேன் ஏனா வந்து என்னோட chicken பிரியாணி ரெண்டுத்துக்குமே வந்து இதான் யூஸ் பண்ண போறேன் சேம் மசாலா சோ இவ்ளோ பெரிய இஞ்சி நான் சாப் பண்றேன் ஏனா ரொம்ப அவசரத்துல பண்றதனால அதுக்கு அப்புறம் இந்த ফুল garlic அப்படியே நான் போட போறேன் எனக்கு அந்த garlic and ginger फ्लेவர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால நான் நிறையவே போடுவேன் எப்பவுமே நீங்க வந்து இதில பாதி garlic போட்டா கூட போதும் ஆக்சுவலி ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன் என்னன்னா அந்த எக் மசாலாக்கு கொஞ்சம் ஜிஞ்சர் garlic வேணும் சோ இதுல இருந்து ஒரு 4 garlic எடுத்துக்கிறேன் அதுக்கு அப்புறம் இந்த இவ்ளோ சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் சோ இது வந்து நம்ம இப்ப அரைச்சிடலாம் நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல green color செமையா இருக்குல இப்போ இதுல இருந்து சிக்கனுக்கு தேவையான 4 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கேன் பிரியாணிக்காக ஓரமாக வச்சிடலாம் இப்போ இந்த சிக்கன் நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ இந்த சிக்கன் வந்து இன்னொரு ஒரு சாப்பிங் போர்டில் கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக சின்ன பீசஸாக நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக அது மேரினேட் ஆகிடும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவேன் ஸோ அதனால ஒரு
கால் டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு அரை டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் யோகர்ட் இல்லை கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ட்ராப்ஸ் லெமன் வரும்னு நினைக்கிறேன். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த சிக்கன்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க, அது மேரினேட் ஆகிட்டு இருக்கும். மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து எக் ரெடி ஆகிருக்கும், நம்ம போய் எக் எடுத்து வச்சிடலாம். 10 minutes ஆயிடுச்சு. எப்பவுமே எக் வந்து நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல கோல்ட் வாட்டரில் இது பண்ணிடுங்க ஃபுல்லாக. 10 minutes அப்புறம் நம்ம மேலே இருக்கிற ஓடெல்லாம் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணிக்கு வந்து நான் 2 ஆனியன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ வந்து டொமேட்டோஸ் கட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய டொமேட்டோஸ் எடுத்துருக்கேன். ரொம்ப வந்து சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சும்மா ரஃப்பாகவே சாப் பண்ணிக்கோங்க. இப்போ மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ கட் பண்ண வேணாம். ஃபஸ்ட் நம்ம ஆனியன் இதெல்லாம் வந்து அடுப்பில் வச்சுட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த கேப்பில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நெய் ஆட் பண்ண போகிறோம். நெய் இல்லாத பிரியாணி கிடையவே கிடையாது. ஸோ 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் போதும். ஸோ இதெல்லாம் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம வந்து ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். சூடாயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ரிஞ்சியல் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 நட்சத்திர சோம்பு, அப்புறம் ஒரு 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு பட்டை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10-15 ஹோல் மிளகு, அதாவது முழு கருப்பு மிளகு ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்படி பண்ணிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சிம்லே இருக்கட்டும், அதை வதக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, பட் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஸோ இது எப்படியே இருக்கட்டும், நம்ம போய் மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேரட் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் இது நீல வாக்கில் கட் பண்ணணும். ஸோ முதல்ல இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 4 பீசஸாக போடுங்க. இப்போ வந்து பீன்ஸ் கட் பண்ண போகிறேன். இது இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிம்டு பீன்ஸ்னு கிடைக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து ட்ரிம் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு பக்கம் மட்டும் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், பிரியாணிக்கு தேவையான எல்லாமே நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ போய் நம்மளோட வெங்காயம் வெந்துச்சான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு மீதி ப்ராசஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணலாம். ஆனியன் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லே இருக்கட்டும். இது வந்து நல்லா நம்மளோட டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி மேஷ் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எக் மசாலாவுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து இந்த சைடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கட் பண்ணி போடுறது மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஆனியன்ஸை வந்து ஒரு ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 2 தக்காளியும் சாப் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்மளோட டொமேட்டோஸ் எல்லாம் வெந்துருச்சு. ஸோ அந்த எக் மசாலாவுக்கு வந்து நான் அதை வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி ஒரு ஓரமாக வச்சிட்டேன். இப்போ இது வந்து வெந்ததுனால இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த க்ரீன் பேஸ்ட்டை வந்து இப்போ ஆட் பண்ணணும். இது ஒரு 5-10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அது குக் ஆகிட்டு இருக்க டைமில் சைடில் வந்து நான் எக் மசாலா செய்ய போகிறேன். ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் இப்போ சைடில் சூடாயிடுச்சு. ஸோ நான் 2 ஏலக்காய், 1-3 கிராம்பு மட்டும் போடுறேன். வேறு எதுவும் தேவையில்லை.
இதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வந்து இந்த இதில் வந்து நம்மளோட ஜீரகம் ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம மிக்ஸ் பண்ண நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி உடனே பயங்கரமாக தெரிக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், உடனே வந்து ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. சைடில் எக் மசாலா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்போது வந்து நம்மளோட மசாலா வந்து குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஒரு அனதர் 5 to 10 minutes நல்லா குக் ஆகட்டும். இது கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. ஸோ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். நான் மசாலா கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறேன். 3 teaspoons கொரியாண்டர் பவுடர் யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 teaspoons சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்மளோட கர்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஒரு 3 teaspoons. ஸோ நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன், ஒரு 10 drops வந்திருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு 1.5 glass ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸ் ரைஸ் எடுத்தீங்களோ அதுலேயே தான் தண்ணி மெஷர் பண்ணணும். 1 glass ரைஸ்க்கு வந்து 1.5 glass தண்ணி. ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து 1/2 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 1 teaspoon ஆட் பண்ண போகிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னொரு 1 teaspoon ஆட் பண்ணுறேன், 1/2 teaspoon. ஸோ மொத்தமாக 2 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ இப்போ இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக் மசாலா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக் மசாலா இப்போ தான் வந்து குக் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா ஃபுல்லாக குக் ஆகி கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் இது ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். மசாலாஸ் வந்து நம்ம இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா மேலே கொதிக்கும். கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு 2 teaspoons ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 teaspoon. ஸோ இதில் வந்து நான் 1 teaspoon உப்பு ஆட் பண்ண போகிறேன். சாரி, கீழே கொட்டிடுச்சு. அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, அது நல்லா குக் ஆகும். நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் நல்லா நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுதான் இப்போ இந்த குக்கர் மூடிட்டு அதில் குக்கர் வெயிட் வச்சுட்டு ஒரு 15 minutes வந்து சிம்லேயே விட்டுடலாம். ஸோ நான் வேறு ஸ்டவ் மாற்ற போகிறேன், ஏன்னா இங்கே வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிருக்கும், ஐ மீன் மேரினேட் ஆகிருக்கும். சிக்கன் வந்து நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சிக்கனுக்கு எண்ணெய் கம்மியாக இருந்தாலே ஓகே. ஸோ நான் நல்லா ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஆட் பண்ணணும். இது ஒரு 10 minutes ஒரு சைட் குக் ஆகட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சைட் குக் ஆகிருக்கும், ஒரு 7 minutes ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக வந்து எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட எக் மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். வச்சிடலாம். ஸோ இதுக்கு ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் எக்கு சேர்த்துடலாம். ஸோ எக்கை வந்து இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு அங்கங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலாலாம் அது உள்ளே போகும். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம், கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். அதை மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போது ஒரு 10 drops ஆட் பண்ணியிருப்பேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ சிம்லேயே வச்சுட்டு மூடி ஒரு 5 minutes வச்சா போதும். சிக்கன் நம்ம லைட்டாக வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 2-3 minutes வச்சுருந்தால் போதும், குக் ஆகிடும். எக் மசாலா வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி வந்து சிம்லேயே இருக்கட்டும், இன்னும் ஒரு 10 minutes இருந்தால் போதும், அது ரெடி ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஐ திங்க் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து ஒரு
40 மினிட்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சிக்கனும் நல்லா குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி வந்து 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் அது ஒரு 15 மினிட்ஸ் இருந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிடலாம். அதை அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். லஞ்ச் சாப்பிட போகிறேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக பிரியாணி வந்திருக்குன்னு. நல்லா வெந்திருக்கு, செம்ம ஸ்மெல்லு. உங்களோட எக் மசாலா பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஆல்ரெடி நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், செய்யும் போதே ஸோ கம்மியாயிடுச்சு. ஹாய் கைஸ், இப்போ வந்து நான் ஒரு 1 hour வரைக்கும் இந்த கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாரும் வீட்டில் தான் இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன ஒர்க், ஏதாவது வேலை, வீட்டு வேலை செய்ய ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் பண்ணாமல் இருந்தோம்னா ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுங்கள். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும், லைக் வீட்டில் இருக்கிற இந்த வெயிட்ஸ், க்ராசரி வெயிட்ஸ் வச்சுலாம் எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய ஃபன்னியான வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கும் வந்து டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நான் அப்படியே யூடியூப் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணிவிட்டு வெளியில் போகலான்னு இருக்கேன். வெளியிலனா ரொம்ப தூரம் இல்லை, எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது, லோக்கல் ஷாப். இட்ஸ் லைக் நம்ம ஊர் பெட்டி கடை மாதிரி. நான் போயிட்டு கொஞ்சம் எசன்சியல்ஸ் எல்லாம் வாங்க போகிறேன். அது 3 minutes, 5 minutes போயிட்டு வந்துடலாம். நான் போகும்போது அப்படியே பக்கத்தில் என்னோடய அப்பார்ட்மெண்ட் சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். இன்னும் ரொம்ப காமெடியாக இருக்கானு, பட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ அதனால் யார் வெளியில் போனாலும் மாஸ்க் போட்டு போங்க. இங்கே தெரியுதுல்ல டே டு டேன்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்கு தான் போகிறேன். இதுதான் வந்து என்னோடய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற பிளேஸ் பாருங்கள். பேசிக்கலி இங்கே என்னோட வீடு பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பார்க் இருக்குது. செம்மையாக இருக்கும், பட் இப்போ போக முடியாது. இப்போ இந்த சுச்சுவேஷன்லாம் நார்மல் ஆனப்புறம் ஒரு நாள் நான் வந்து எல்லாமே சுற்றி காமிக்கிறேன். செம்மையாக இருக்கும். வந்து எனக்கு செம்மையாக போர் அடிக்குது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து ரொம்ப செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது தல்கோனா காஃபி, அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து எனக்கு மெசேஜ் அமிச்சாங்க, இந்த மாதிரி இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது, நீ கூட ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு எப்படி பண்ணணும்லாம் தெரியாது, நானே யூடியூப்பில் தான் காப்பி அடித்தேன். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நெக்ஸ்ட் வந்து 2 tablespoons சுகர். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த 2020 என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் காஃபியே குடிக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா வந்து நான் ரொம்ப நிறைய காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் லாஸ்ட் இயர். ஒரு நாளைக்கு 3 times காஃபி இந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்கும்போது குடிச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ இருக்கிற நிலமையில யோசிச்சு பார்த்தா பரவாயில்ல, ட்ரை பண்ணுடா காசாக பண்ணுமா அப்படின்னு தோணுது. அதனால நான் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு கோல்ட் காஃபி பிடிக்காது, அதனால நான் வந்து ஹாட் மில்க் யூஸ் பண்ணி தான் வந்து செய்ய போகிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு 2 tablespoons சுகர், அதே மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதாவது 2 tablespoons. அதுக்கப்புறம் 2 tablespoons ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா நம்ம பீட் பண்ணணும்.
விஸ்க் வச்சு இதை பீட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட விஸ்க் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், ஐ திங்க் இது ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 10 minutes கை வச்சதுன்னா இடையில நான் வந்து பிரேக் எடுத்துட்டு தான் பண்ண போகிறேன். பார்க்கலாம், நீங்களும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டைம் பாஸ் ஆகும். டைமர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5 minutes பாஸ்ட். உட்காந்து என்னால் பண்ணவே முடியல, அதனால தான் நின்று பண்ணிட்டுருக்கேன். ஐ திங்க் அந்த கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த சமயம் வந்துருச்சு இந்த ஸ்டிஃப் பீக் மாதிரி. க்ரீமியாக இருக்குது, பட் நம்ம இப்படி எடுத்தோம்னா அது விழக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் நான் பீட் பண்ணணும். ஐ திங்க் ரெடின்னு நினைக்கிறேன். நம்ம காஃபி ஃபஸ்ட்டு நான் ஹாட் மில்க் ஊற்றிக்கிறேன். ஓகே, பாருங்கள் செம்மையாக வந்துச்சு பாருங்கள், விழவே மாட்டேங்குது. ஐ திங்க் இதுதான் வந்து ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், பட் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. 10 minutes ஆச்சுங்க இது ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, கையெல்லாம் பயங்கர வலி. அந்த 10 minutes நம்ம செலவு பண்ணதுக்கு வேர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஆக்சுவலி இட்ஸ் ரியலி குட். நான் நினச்சேன் எனக்கு பிடிக்காதுன்னு, உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் எனக்கு காஃபி மிஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஐ திங்க் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப. இதுதான் என்னோடய பெட்ரூம்லேருந்து வியூ. நான் இப்படி தான் ஜன்னலில் உட்காந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் அப்பப்போ. நல்லாயிருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. டைம் வந்து 8:30 ஆகிடுச்சு, பட் இன்னும் வெளிச்சமாக இருக்குது. ஒரு 9:00 போல் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி நான் சாப்பிடுவேன். பட் இந்த பிளாக் வந்து இப்போது முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்சோ கண்டிப்பாக என்ன ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.